ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான டேஸ்டில் ஒரு கத்திரிக்காய் வத்தக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட்டு வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கத்திரிக்காய் சின்ன சைஸ் கத்திரிக்காயாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் குழம்புல போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை பின்னாடி பக்கம் ரெண்டாக வெட்டி விட்டுட்டு குழம்புல சேர்த்தா போதும், அப்போ தான் நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த மாதிரி ரெண்டாக வெட்டி விட்டுட்டு உள்ளே பூச்சி எதுவும் இல்லாமல் பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன், அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச கத்திரிக்காயை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு எடுத்து வைக்கணும். எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு சேர்த்தா தான் குழம்புல சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். இப்போ கத்திரிக்காய் வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு, இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு சேர்த்தா தான் குழம்புல சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம், இது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுண்டவத்தல் வந்து சேர்த்துருக்கேன். சுண்டவத்தலுக்கு பதிலாக நீங்கள் மணத்தக்காளி வத்தல் வேணாலும் சேர்க்கலாம், நான் வந்து சுண்டவத்தல் தான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட 10 பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கிரேவி நல்லா கெட்டியாகிறதுக்காக 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வரும். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி வந்து சேர்க்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணியும் நீங்கள் சேர்க்கலாம், நான் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்க்கணும். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் சாம்பார் தூள் வந்து சேர்த்துருக்கேன். சாம்பார் தூள் சேர்த்திங்கன்னா இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மசாலா தூள் வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா தூளை நல்லா வதக்கிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். லோ ஃப்ளேமில் இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் புளிக்கரைசல் வந்து சேர்க்கணும். இப்போ மசாலா தூள் வந்து நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 1 எலுமிச்சை சைஸ் அளவு புளிக்கரைசல் வந்து சேர்க்கணும். இந்தளவுக்கு மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி சேர்த்திங்கன்னா தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டு புளி மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம கத்திரிக்காய் சேர்க்கணும். இது 1-5 நிமிஷம் மூடி வச்சிடலாம், இதை நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து கத்திரிக்காய் வந்து சேர்க்கணும். இப்போ 1-5 நிமிஷம் ஆயிருக்கு, கிரேவி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காவை இதில் அப்படியே சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு இது 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் போதும், கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடும். இப்போ கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்து நல்லா கிரேவி எல்லாம் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணணும். இது 10 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கணும். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா குக் ஆகட்டும். கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா குக் ஆகி இந்தளவுக்கு வந்திருக்கு.
இந்த அளவுக்கு நல்லா கிரேவி கெட்டியானதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கடைசியாக வெல்லம் வந்து சேர்க்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்திங்கன்னா தான் கிரேவி வந்து ரொம்ப புளிப்பாகவும் காரம் இல்லாமலும் இருக்கும். இப்போ வெல்லம் வந்து ஒரு துண்டு சேர்த்துட்டு கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் வந்து சேர்க்கணும். ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும். இது வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ இதை நல்லா கலந்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு, அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் வத்த குழம்பு ரெசிபி வந்து ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகள்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த கத்திரிக்காய் வத்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி எண்ணெயெல்லாம் செப்பரேட்டாக வந்து சூப்பராக வந்திருக்கு. சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த கத்திரிக்காய் வத்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் பூண்டு எல்லாம் சேர்த்ததுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.